வணக்கம். உத்திகள் கொண்டு உயரம் தொடு சீரீஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவிஷன், அதாவது திருப்புதல் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பக்கம் புத்தகத்தை திருப்பணும், இன்னொன்று நம்ம படித்ததை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்டும் வேறு வேறு கண்டென்ட்டாக இருக்கும், வேறு வேறு ஃபீல்டாக இருக்கும், சயின்ஸ் இருக்கும், ஆர்ட்ஸ் இருக்கும், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி படிக்கும்போது ஞாபகமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு எக்ஸாமுக்கு ரிவிஷன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி, அதை காலேஜ் லெவல் அகாடமிக் எக்ஸாம் மாதிரி ரிவிஷன் வந்து இங்கே அவசியம் இல்லாட்டி கூட ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவைஸ்னால் நீங்கள் ஃபுல்லாக படித்ததெல்லாம் பார்க்கணும், அதை அப்படியே திரும்ப ரீட் பண்ணலாம் அவசியம் இல்லை. என்ன படித்தோம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு கிளான்ஸ் விட்டாவே போதும் நம்ம. அதுதான் காம்பிடிட் எக்ஸாமுக்கு ரிவிஷன் மாதிரி. ஏன்னா நம்ம படிக்கிறது நிறைய கண்டென்ட் இருக்கும், அவ்வளோத்தையும் ரிவைஸ் பண்ணால் அதுக்கே அடுத்து ஒரு வாரம் போயிடும். அதனால் ரிவிஷன் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா, நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பண்ணுறது தான். அது பார்த்துக்கிட்டு வந்தாவே ஒவ்வொரு வாரம், இந்த வாரம் 5 நாள் 6 நாள் படித்தது சண்டே, அல்லது அதுக்கப்புறம் இந்த 2 வாரம் சேர்ந்து படித்தது அடுத்த சண்டே, அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான ஒன்று. இந்த உத்தியை கடைப்பிடிங்க, கட்டாயம் உங்களுக்கு அந்த பலன் தெரியும். உங்களுக்கு மீண்டும் நாளை சந்திப்போம்.